ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் நேரமே ஃபங்க்ஷன் கிளம்புற மாதிரி இருந்தது. ஸோ காலையில் எழுந்திரிச்சுன்னு ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்ன பண்ணேன், என்னோடய சாரி எல்லாத்தையும் மடிப்படுத்தி வச்சிடலாம் அப்படிங்கிறக்காக மடிப்படுத்திட்டு இருந்தேன். சாரி நான் எந்த மாதிரி மடிப்படுத்திருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முந்தியோட பக்கத்தில் இருந்து ப்ளீட்ஸ் எடுத்து அதை நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய பகுதியையும் நீட்டாக மடிப்படுத்த இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கட்டுவோமோ அதை போல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப்பு இதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுப்பேன் நான். ஏன்னா எப்போவுமே அந்த மாதிரி நம்ம வேலைகள்லாம் போகும்போது தான் காலையில் எழுந்திரிச்சுன்னா நமக்கு வந்து கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா கடகடன் காலையில் சமைச்சு எப்பயும் போல் ரெகுலராக நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சு வரதுக்குள்ள ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அமைச்சுருக்கோ கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறக்காக நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம்னா நைட் தேய்ச்சி வச்சுட்டு தான் படுத்தேன் நான். இப்போ காலையில் பாருங்கள் எழுந்திரிச்சுன்னா பாருங்கள் எந்தளவு கிச்சன் நீட்டாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி விடலாம். கிச்சன் ஜன்னலை ஒட்டி பெரிய ஒரு வேப்ப மரம் இருக்கும். அதில் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா குருவி இதில் ஏதாவது ஒன்று கீக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாகவுமே சவுண்டு கொடுத்துட்டே தான் இருக்கும். சவுண்டு நல்லா இருக்குது. நான் காற்று பார்த்திங்க அப்படின்னால சில்லுன்னு இருக்குது ஜன்னல் வழியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமேலும் எப்பயுமே அடுப்புலாம் நான் க்ளீனாக தொடச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்க போகும்போதுமே நைட்டெல்லாம் தோசை ஊற்றிருப்போம்ல, ஜஸ்ட் ஏதாவது சின்னதாக ஏதாவது சிந்திருக்கிற மாதிரி இருக்கும்னாலும் எப்போவுமே நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியும் சமைச்சதுக்கப்புறமேலுமே அடுப்பை வந்து தொடச்சி வச்சுட்டு தான் எப்பயுமே நான் என்னோடய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன். நானும் அவரும் இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம். ஸோ எங்களுக்கு காலையில் டிஃபன் எதுவும் வேண்டாம், மதியம் லஞ்சு மட்டும்தான் எங்களுக்கு வேணும். பாப்பா தம்பிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு 1.5 டம்ளர் அளவு அரிசி தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை கழுவி பிடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு சாதம் செய்யணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிருக்கிற அரிசி நல்லா ஊறட்டும் அப்படிங்கிறக்காக. என்ன சமைக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சுரக்காக இருந்தது. நேற்று வந்து ஃபுல் சுரக்காவாக இருந்ததில் வந்து பாதி வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் பாதி தான் இருந்தது. அந்த பாதியில் தான் இப்போ வந்து சரி சுரக்கா சாதமாக வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே வேலையாக போய் லஞ்சுக்கும் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். மதியம் பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக வந்து சுரக்கா சாதம் வைக்கலாம் அப்படின்ட்டு சுரக்கா வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அரை சுரக்கா போதும் இங்கே எல்லாத்துக்கும், நாங்கள் ஒரு டைம் சாப்பிட்றதுக்கும் பாப்பா தம்பி கொஞ்சமாக லஞ்சு கொடுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அரை சுரக்கா தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். சுரக்காய் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தக்காளி சாதம் செய்கிற பார்த்திங்களா அதே மாதிரி தான். அதை விட சொல்லப்போனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் சரி இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் கிளம்புறனைக்கெலாம் செஞ்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிளம்புறேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியான சாதமாக என்ன செய்கிறோமோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். ஃபங்க்ஷன் கிளம்புறனைக்கெலாம் பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் பொரியல் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கவே மாட்டேன். எப்பவுமே ஃபங்க்ஷன் கிளம்புறேன் அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளர்ன சாதம் தான் எப்போவுமே ரெகுலராக நான் செய்வேன். சுரக்காய் பெரிய வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து ஒரே பிளேட்டில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தாளிக்கிறதுக்கு வாசனைக்கு போடுவோம் பார்த்திங்களா, ஒவ்வொரு பொருட்களை எல்லாமே எடுத்து போட்டுக்கிறேன். என்னென்ன பட்டை சோம்பு கொஞ்சமாக கல்பாசி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரட்டிம்புக்கு 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் 2 பிரிஞ்சு இலை இது எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயில் போட்டு பொறி விட்டலாம். ஒரு சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சுரக்காய் சாதம் செய்யும்போது ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் ஒரு டைம் நீங்கள் போட்டு தாளிச்சு பாருங்கள், அந்த சுரக்காய் சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம எண்ணெயில் போட்ட பொருட்கள் எல்லாமே பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கலாம். பெரிய வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமே தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காய் பச்சை மிளகான்னு ஒவ்வொரு பொருட்களாக போட்டு நல்லா நீட்டாக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அதை பார்த்திங்கன்னா சுரக்காய் வந்து நல்லா வதங்கி வந்தால் மட்டும்தான் சுரக்காய் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி இல்லாமல் இதெல்லாம் நல்லா வதக்கி விடணும். அது எந்தளவுக்கு நல்லா வதங்கி அந்த எண்ணெயில் வதங்கி வந்திருக்கோ அதே மாதிரியே அந்த சுரக்காவையும் நல்லா வதக்கி விடணும் கொஞ்சம். அதனால தான் வந்து சைஸ் பீஸையுமே வந்து குட்டி குட்டி பீஸாக போட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். கொஞ்சம் பீஸ் வந்து சாதத்தில் வந்து முழுசு முழுசாக தெரிஞ்சுது அப்படின்னா நல்லாயிருக்கு. அதனால தான் ரொம்ப குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணியும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட பிஞ்ச சுரக்காய் வரணும் சூப்பராக இருக்கும். இது வந்து இன்றைக்கி நான் நீலக்காய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த குண்டு சுரக்காய் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காய் கிடச்சிது அப்படின்னா அதில் இன்னும் நிறைய நீர் கிடைக்கும் அந்த சுரக்காயில். அந்த காய் போட்டு நீங்கள் தாளிச்சிங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பொருளையுமே போட்டு தாளிச்சு விட்டுட்டுருக்கிறேன். நல்லா வதங்கி வந்தக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 1.5 டம்ளர் அளவு நான் அரிசி எடுத்துருக்கேன், வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வாசனை அந்த பிடிக்கல அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லா இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். சுரக்காய் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக கலருக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இந்த மாதிரி லைட்டாக கலந்த விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. காய் நல்லா வதங்கி வரும். நல்லா சோரை வதங்கி வந்ததுக்கப்புறமேலு அரிசி கண்ணீர் பிடிச்சி அதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்க, அதாவது வந்து அரிசி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறக்காக பார்த்திங்க அப்படின்னா 3 டம்ளர் அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இது நார்மல் சாப்பாடு அரிசி தான், நெய் கிச்சடி அரிசி இதில் தான் மேக்ஸிமம் எப்பயுமே நான் சமைப்பேன் நான். அதனால் நெய் கிச்சடி அரிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா ஓரளவுக்கு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி நல்லா கழுநீர் குடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். அரிசி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் விட்டுலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டால் போதும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விசில் விட்டுடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி மாதிரியே இருக்கும். நெய்க்கிச்சடி அரிசி நல்ல வாசனையாக இருக்கும். அந்த இந்த நெய்க்கிச்சடி அரிசியில் இந்த கிளர்ன சாதமாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி சாதம் பிரிஞ்சு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த அரிசியில் தான் நான் கிளர்ன சாதம் எப்பயுமே செய்வேன். ஒரு பிளேட்டில் சாதத்தை ஆற வச்சு டிஃபன் பாக்ஸுக்கெலாம் நான் போட்டு வச்சுட்டு நான் கிளம்புறதுக்காக போயிட்டேன். அவர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு மாதுளம் வளர்த்தச்சு நான் க்ளீன் பண்ணி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு அப்படி அந்த ஒரு வேலையாவது உருப்படியே செய்யட்டும் அப்படிங்கிறக்காக தான் அந்த வேலையை அவருக்கு கொடுத்துட்டேன். காலையில் தூங்கி வந்து சும்மா இங்கிட்ட அங்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்தார். பார்த்தே சரி நம்மளே எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுட்டு உட்காந்துருந்தா அவர் இங்கிட்ட நின்றுட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி மாதுளம் வளர்த்தை நான் க்ளீன் பண்ணி போட்டேன், நீ போய் சீக்கிரம் கிளம்பு லேட் ஆகி போயிடும் அப்படின்னாரு. அதனால சரி ஓகே டிஃபன் பாக்ஸ் மட்டும் என்னோடய வேலை, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவரோட வேலையில் நீ பொறுப்பை கொடுத்துட்டு நான் கிளம்ப வந்துட்டேன். இப்போ நான் அயன் பண்ணிகிட்டு இருக்க சாரீ வந்து புது சாரீ. இது வந்து போத்தீஸில் நான் எடுத்து சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாரியோடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா காப்பர் ஜெரியில் தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து லைட் பேபி பிங்க் அந்த ஷேடில் தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எந்த கலராக இருக்குன்னு தெரியல. பல்லுவில் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த பிங்க் ஷேடு தெரியும். ப்ளவுஸுமே கொஞ்சம் அந்த பல்லுவோடைய கலர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சாரி கட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா முந்தி பகுதியை நீட்டாக அயன் பண்ணி கட்டிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் நீங்கள் கட்டியிருந்தீங்கனாலும் கொஞ்சம் கூட மடிப்பு கலையவே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா சாரியோடைய முந்தி பகுதி ஃப்ரண்ட்டில் கட்டுறது இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக அயன் பண்ணி தான் நான் வேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளவுஸ் இந்த கலரில் தான் இருக்குது. கலர் பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது என்னோட நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறேன் அப்படின்னா என்னுடைய நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு எந்த மாதிரி போகுது, காலையில் ஒரு 7 மணி வரைக்கும் 5-7 மணி வரைக்கும் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஆல் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.